நாங்க ரெண்டு நாள் வேண்டிட்டே இருந்தோம். எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தகவல் நீங்க அனுப்பிட்டீங்க. நாங்க இவர் வெளிய போயிரணும் வெளிய போயிரணும். இன்னைக்கு வேற லாக் டவுனுங்களா? அதனால மாமனார் வீட்டை மாமனார் பார்க்க போயிரணும். நாங்க ரெண்டு நாள் வேண்டிட்டு இருந்தோம். அவர் இங்க வீட்ல இருக்க கூடாது, தொந்தரவு பண்ண கூடாது எங்களையே. அப்படினே லாக் டவுன் ஆனதுனால அவரு வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். நாங்க வெளியில எங்கயுமே போய் பண்ண முடியாது இந்த மாதிரி எல்லாம். எங்க வீட்டுக்காரர் அனுப்ப மாட்டாரு. வீட்லயே இந்த மாதிரி நாங்க மூணு மணி நேரம் பாக்குறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஸ்டார்டிங்ல வந்து ஒரு தேர்ட் ஐ இருக்கு, அத செஞ்சா ஏதோ ஒரு பவர் வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இதுக்குள்ள இறங்கினது நானும் அம்மாவும். ஆனா போக போக இல்ல, நிறைய விஷயம் தெரிஞ்சு கிளியர் ஆகி என்லைன்மென்ட் முக்தி அடைஞ்சிடணும், இதுதான் பிறவி இல்லாம இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கூட வந்து நின்றுட்டு அவங்க வீடியோ பார்த்து. அப்புறமேட்டுக்கு நாங்க ரொம்ப நாள் ஐயோ தீட்சை வாங்கணும்ன்றாங்க, யார குரு யார போய் குருவா ஏற்றுக்கிறது, எவ்வளவு பீஸ் கேட்பாங்க, எங்க போகணும்னு ரொம்ப கடைசியா கடவுள்கிட்டே விட்டுட்டோம். நீங்களே பார்த்து ஒரு நல்ல குருவை நீங்க சொல்லுவீங்க, ஒரு மாணவன் தயாரா இருக்கும் போது குரு அந்த இடத்துல வந்து நிப்பாருன்னு அது போல உங்களோட இந்த கிளாஸ் கிடைச்சிட்டு அது நீங்க சொன்ன வார்த்தை உண்மையா இப்ப ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி அண்ணா. அந்த நீங்க சொன்ன பதில எல்லாமே தெளிவாயிருச்சு, அவ்வளவுதான். நீ இதையும் புடிச்சுக்குங்க அதையும் புடிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னது அதுவே ரொம்ப சந்தோஷம். நீ மேல எந்த ஒரு இதுவும் இல்ல, அடுத்து அவங்களுக்கும் நல்லது நடந்ததுன்னு எங்களுக்கு அடுத்து பிறவி வேண்டாம், முத்தி அடைஞ்சிட்டா போதும், குருவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டோம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். முன்ஜென்ம ஞாபகங்கள் ஏன் மனிதனுக்கு வருவதில்லை, இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஏன்னா பல பேருக்கு முதல்ல முன்ஜென்மன்னு ஒண்ணு இருக்கானே டவுட்டா இருக்கு, அதை பத்தி கிளியரா ட்ருத்ஸ் அபவுட் ரீஇன்கார்னேஷன் முன்ஜென்மத்தை பற்றிய உண்மைகள்னு ஒரு தெளிவான ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்கேன், அதை பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். அப்படி இருக்கிறப்போ பல பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரியலனாவே அது இல்லவே இல்லைன்னே நினச்சிக்கிறீங்க. காற்றை கண்ணில் பார்க்க முடியுதா? ஆனால் காற்று இல்லைன்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? எப்படி ஏற்றுக்க முடியாமல் இருப்பீங்க? ஏன்னா காற்று இருக்கிறதுனால தான் சுவாசிக்கிறீங்க. அதுபோல தான் கண்ணுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒரு மனிதன் எப்போ ஞான நிலை அடைவான் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம் கண்ணிற்கு தெரியாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த உலகத்தில் இயங்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்குறதுக்குண்டான பக்குவமும் தெளிவும் எனக்கு பத்தலை, எனக்கு அதுக்குண்டான அறிவு இல்லைன்னு எப்போ நீங்கள் சரண்டர் ஆகுறீங்களோ அப்போ தான் ஞானம் என்பது துளிர்விட ஆரம்பிக்கும். அப்போ தான் துளிர்விடுன்ற ஞானம் கிடைக்காது, அப்போ தான் துளிர்விடும். அதை விட்டுட்டு எல்லாமே எனக்கு தெரியும், நான் கண்ணில் பார்க்கலாம், எல்லாமே போய் தேவைன்னா என் முன்னாடி வந்து ப்ரூவ் பண்ணு அப்படின்னா யாருக்கு இங்கே தேவை இருக்கு? உங்கள் முன்னாடி வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில மாபெரும் மனிதர்கள் தான் உங்கள் முன்னாடி வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், இதை புரிஞ்சுக்கப்பா, இது இப்படி இருக்குப்பா, இது அப்படி இருக்குப்பான்னு சொல்லி நீங்கள் நல்லா இருக்கணும்னு பேசுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவன் வாழ்க்கையை பார்க்கறக்கே டைம் சரியா இல்லை, அது அவன் வாழ்க்கையை பார்க்கறக்கே டைம் பத்தலை. அப்படி இருக்கிறப்ப எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்களா? அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்கணுன்னாலே ஒரு ஜென்மம் பத்தாது, 100 வருஷம் பத்தாது, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவ்வளோ கர்ம வினைகள் இருக்குது, இப்படியே தவறில் உட்காந்தாலும் 100 வயசு பத்தாது. அப்படி இருக்கிறப்போ குடும்ப வாழ்க்கையிலேயே இருந்துட்டு இதையும் பார்க்குறது எவ்வளோ பெரிய டஃப்பான டாஸ்க். இதில் உங்களை வந்து வேற சரிப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சில பேர் வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, முன்ஜென்மம் என்பது உண்மை, முற்பிறவிகள் என்பது உண்மை. இதை நான் சொல்லலை, ஏகப்பட்ட சித்தர்களும் மகான்களும் என்லைட்டன் பீயிங்ஸ் பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆன்மீக வழியில் வந்த உண்மையை உணர்ந்த பல அதிசயங்கள் நிகழ்த்திய மாபெரும் குருக்கள் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. அப்போது ஏன் ஒரு எப்போ சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க. இப்போது முன்ஜென்மம் இருக்குன்னு வச்சுப்போமே, முற்பிறவிகள் இருக்குன்னா எனக்கு அந்த ஞாபகம் இருக்கணும்ல, ஏன் இல்லை? அடுத்த கேள்வி, ஒரு புத்திசாலித்தனமான கேள்வின்னு கேட்குறீங்க. உங்களை நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களை அசிங்கமாக திட்டான், உங்களை வச்சு செஞ்சிட்டான்னா அதவே மறக்க முடிய மாட்டேங்குது உங்களால். அதே நினச்சி 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 ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சு, ஐயோ என்னை இப்படி பண்ணிட்டானே, இவனை என்ன பண்ணுறது, எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது, இவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுறீங்க. அவனை நேரில் போய் கொலை பண்ணுறீங்களோ இல்லையோ, கனவுல ஒரு 100 டைம் கொலை பண்ணிடுறீங்க அவனை. மென்டலி அதை நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து அவனை டார்ச்சர் பண்ணி சாட்டை எடுத்து அடித்து கத்தியை வச்சு கீறி கம்பி வேலியில் பிடிச்சி அந்த பக்கம் தேய்ச்சி இந்த பக்கம் தேய்ச்சி அவனை அவ்வளோ கொடூரத்தனமான எண்ணங்களோடு தாக்குறீங்க அவனை. நீங்கள் ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம் நடந்ததவே உங்களால் மறக்க முடியாமல் சின்ன பின்னப்பட்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. முன்ஜென்மம் நீங்கள் நான் இன்னும் பல ஜென்மங்கள் அதுக்கு முன்னாடி இருக்குது, அதில் முற்பிறவி போன பிறவியில் நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணீங்க, உங்களை யார் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு யார் யார் என்னென்ன துரோகம் பண்ணாங்க, உங்களை வச்சு செஞ்சாங்களா செய்யலையா அப்படின்ற ஞாபகம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஜென்மத்தை உருப்படியாக வாழ்வீங்களா? மறக்க முடியுமா? உங்களோட மைண்டு முதல்ல தாங்குமா? நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் போகவே வேண்டாம்.
உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்கள் காதுக்கு கேட்குதுன்ற மாதிரி இறைவன் ரொம்ப அழகாக சூப்பராக படைச்சிருக்கான். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்கள் காதுக்கு கேட்குதுன்னு வச்சுப்போம். ரொம்ப சட்டில்டாக ரொம்ப சட்டிலான ஸ்டேஜில் காதுக்கே கேட்காத ஒலியெல்லாம் இருக்குது, டீப்பான ஒலியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னா நிம்மதியாக தூக்கம் வருமா உங்களுக்கு? எப்படி வரும்? இப்போ ஒரு பூ, ஒரு பூ மலர்ந்து விரிஞ்சு வர்றதுல அவ்வளோ பெரிய ஆற்றல் சக்தி இருக்குது, அவ்வளோ சவுண்ட் இருக்குன்ற அந்த சவுண்டெல்லாம் கேட்டுச்சுன்னா உங்களால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும், உட்கார முடியுமா, போக முடியுமா, வர முடியுமா? அப்போ மனிதனாக பிறக்கப்பட்டதே நம்ம கர்ம வினைகளை கழிப்பதற்காக தான், அந்த வேலையை உருப்படியாக செய்யடான்றதுக்காக தான் இந்த பாடியை எடுக்க கொடுத்துருக்காங்க. அதனால தான் முன்ஜென்ம கர்ம வினைகளோ முன்ஜென்ம ஞாபகங்களோ உங்களுக்கு இல்லை. அவருக்கு நல்லா தெரியும், இவன் இவனுக்கு இவனுக்கு இதை ஞாபகப்படுத்திட்டோம், ஞாபகம் வர வச்சிட்டான் அப்படின்னா இவன் இதே வேலையாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். போன ஜென்மத்தில் யார் யார் என்ன பண்ணாங்க, இனியே எங்கே போய் கொலை பண்ணாங்க, எவன் என்ன பண்ணா, அந்த அநேகன் படத்தில் வர மாதிரி தான். போன ஜென்மத்தில் அந்த தனுஷை வந்து இவர் நான் யார் கார்த்தி கொலை பண்ணியிருப்பார், அடுத்து இந்த ஜென்மத்தில் போய் தேடி போய் வச்சு செய்கிறாப்புலல்ல, அந்த மாதிரி தான் போன ஜென்மத்தில் பண்ணதுக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் உட்காந்து நீங்கள் பழி வாங்கிட்டு இருப்பீங்க. அந்த பெருந்தன்மையான எண்ணம் என்பது உங்களுக்கு வரவே வராது. இந்த மனித உடல் எடுத்ததனுடைய நோக்கமே கர்ம வினைகளை கழித்து அந்த இறைவனோடு போய் நம்ம சேரணும். அந்த சோ கால்டு சுப்ரீம் பவர், நம்மளை மீறின பிரபஞ்ச சக்தி, அருட்பேராற்றல்னு சொல்லலாம், பரம்பொருள் சொல்லலாம். அதனால தான் பேர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன். இது என் ஃபவுண்டேஷன் கிடையாது, பரம்பொருளோட ஃபவுண்டேஷன் தான். அவர் போடுற பிச்சையில் நடத்திக்கிட்டு இருக்கேன், அவர் போடுற பிச்சையில் மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்கேன். அறிவு பிச்சையாக இருந்தாலும் சரி, பொருள் பிச்சையாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவர் போடுறது தான், அவள் போடுறது தான். அவள்னு வச்சுக்கோங்க, அவன்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த பரம்பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன, கொடுத்தது என்ன, உபதேசித்தது என்ன? கர்ம வினைகளை கழிச்சுட்டு வா, என்னோட வந்து ஐக்கியமாயிடு, அவ்வளோதான். அதுக்கு தேவை என்ன? தெளிவான சிந்தனை தான். தேவையில்லாத சிந்தனை தேவையில்லைன்றாங்க. அதனால தான் முன்ஜென்ம ஞாபகங்கள் இல்லாமல் படைச்சிருக்காங்க. ஒருவேளை அதோட உங்களை படைத்து விட்டால் அதே நினைப்பாக சுத்தி கொண்டிருப்பீர்கள். அந்த பெயின் உங்களால் தாங்க முடியாது, ரொம்ப வலி வேதனையை கொடுக்கும், தேவையில்லாத சிந்தனைகளை கொடுக்கும். ஆனால் இதில் எக்ஸப்ஷனான சில பேரும் இருக்காங்க. முன்ஜென்ம ஞாபகங்கள் வந்த ஏகப்பட்ட மகான்கள், ஏகப்பட்ட சித்தர்கள், ஏகப்பட்ட சராசரி மனிதர்கள், பல லட்சம் பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கு தெரிலன்றக்கா தெரியாதுலாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த புத்தர், உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரையே சொல்கிறேனே, ஞானம் அடையும் போது அவர் இத்தனை நாள் அந்த பிறவியில் என்னெல்லாம் அவருக்கு நடந்தோ மொத்தமும் ஞாபகம் வந்துருச்சு. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஞாபகம் வந்தது, விவேகானந்தருக்கு ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி குறிப்பிட்ட மனிதர்கள், குறிப்பிட்ட மகான்கள், சாதாரண நபர்கள் சில பயிற்சி முறைகள், கிரியா யோகமோ வாசி யோகமோ சித்த வித்தையோ மனதை கவனிக்கக்கூடிய பயிற்சியோ இல்லை குண்டலினி உபதேசம் பெற்ற குண்டலினி பயிற்சியோ ஏதோ ஒரு பயிற்சி அவங்க பண்ணும்போது துதக்கோர் அவங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல நிலைக்கு போயிட்டாங்கன்னா பழைய ஜென்ம ஞாபகங்கள் வேணும்னு நினச்சா வந்துடும், ஞாபகங்கள்லாம் வந்துடும். ஆனால் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் பத்தாது. இதனால தான் சொல்கிறேன், அந்த பக்குவத்தன்மை வர்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த விஷயத்தை, பொக்கிஷத்தை கொடுக்கறதில்ல. நீங்கள் அதுக்கு தகுதியானவர்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. 24 மணி நேரம் அவங்க கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க, ஆனால் கொடுக்கறதில்ல. ஏன்னா அது உங்கள் நல்லதுக்காக தான், கொடுத்தாங்கன்னா உங்களால் தாங்கிக்க முடியாது. இதனால தான் முன்ஜென்ம ஞாபகங்கள் நமக்கு இல்லை. ஆனால் முன்ஜென்மம் இல்லை என்று சொல்வது அறியாமை, முட்டாள்தனம். அதனால் அந்த வேலையை பண்ணாதீங்க. இந்த ஜென்மத்திலேருந்து எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதவே போன ஜென்மம்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் போன ஜென்மத்திலையும் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நம்பாமல் 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 வாழ்ந்து உயிர் போயிருக்கோம், மறுபடியும் இப்போ அடுத்த பாடி எடுத்துருக்கீங்க. இந்த ஜென்மத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் பொய் 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 பொய்னு நினச்சி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் சொல்கிறது பொய்னா மொத்த சித்தர்கள் மகான்கள் சொன்னதுமா பொய், வேதங்கள் பொய்யா, சித்தாந்தம் பொய்யா, வேதாந்தம் பொய்யா, அது எப்படி பொய்யாகும்? அதனால் இந்த ஜென்மத்தையும் அதே நினச்சி அதே மாதிரி வாழ்ந்து முடித்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அரிது அரிது மானிடராய் புறத்தல் அரிதுன்றதுனால மனித பிறவியை உபயோகப்படுத்தி உயர்ந்த நிலைக்கு போய் இப்போவே உங்களுடைய கர்மாவை கழித்து விடுங்கள். இந்த உடலை பயன்படுத்தி, அற்புதமான உடலை பயன்படுத்தி, உயிர் இருக்கும் போதே ப்ராப்பராக பயன்படுத்தி தப்பிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா பிறப்பின் சுழற்சியில் மறுபடியும் மாட்டிட்டு முழிப்பீங்க. ரொம்ப கவனமாக இருங்க.